ஹாய் காய்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து எங்க போறோம்னா கோவா எஸ் ஸோ கோவாக்கு போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நாங்கள் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் ஸோ இப்போ வந்து ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ஆட்டோ அண்ட் ட்ரிப் டு பி மோர் எக்ஸைட்டட் ஸோ லெட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஏறிட்டோம் ஆன் தி வே போயிட்டு இருக்கோம் யஷ்வந்த்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3:00 ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணோம் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கழுவிட்டு இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1:40 ஆகுது அந்த ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 30 minutes ஆகிடும் அண்டு இன்னொரு விஷயம் வந்து இன்னும் எங்கள் ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகல ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நம்ம ரிசர்வேஷன் சார்ட்டில் நேம் இருந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைனாக்கா வேறு ஆப்ஷன்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கோ அது பார்ப்போம் பானு என்ன பண்ணிட்டுருக்காங்க பார்ப்போம் என்ன மேடம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்களே பார்த்து பார்த்து வியூஸ் ஜாஸ்தி ஆகிடுமா க்யூரியோசிட்டியா ஓகே ஸோ கோவா போகிறதுக்கு எவ்வளோ க்யூரியஸாக இருக்கீங்க நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓகே சானிடைசர் வாங்கணும்னு சொல்லிட்டு சானிடைசர் வாங்கினே கிளம்பின்னு இருக்கேன் இப்போ ரீச் ஆகிட்டோம் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ஸோ இப்போ உள்ளே போகலாம் யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் சித்தா நம்ம போகிற ட்ரெயின் யஷ்வந்த்பூர் டு வாஸ்கோ நம்ம ரீச் ஆயிட்டோம் பிஃபோர் ஹாஃப் அன் ஹவரே ரீச் ஆயிட்டோம் ஆனா எங்களுக்கு வந்து ஒரு டிக்கெட் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு எதுக்காகனாக்கா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தே பார்த்தீங்கன்னாக்கா 3 days பிஃபோர் தான் ஸோ எங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல ப்ராப்ளி இந்த ட்ரெயினோட டிடிஆர் வந்து அவங்க கிட்ட பேசி ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல ஒரு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல பெரிய விஷயம் யார் ரெண்டு 3 days பிஃபோர் புக் பண்ணோம் ஆமா அதுவே பெரிய விஷயம் பார்க்கலாம் வாட் ஹேப்பன்ஸ் எஸ் ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யா ஃபஸ்ட் டைம் டு கோவா நம்ம ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது பாருங்க இதுதான் வாஸ்கோ யஷ்வந்த்பூர் டு வாஸ்கோ யஷ்வந்த்பூர்லேருந்து டிபார்ச்சர் ஆகும் அண்ட் கோவா வாஸ்கோ வந்து ரீச் ஆகிறது பார்த்தீங்கன்னாக்கா அர்லி மார்னிங் 5 AM அண்ட் இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இது வரைக்கும் எந்த செக்கோ பண்ணல பட் ரெண்டு பேரும் 2 doses ஆஃப் வேக்சினேஷன் எடுத்திருக்கோம் ஸோ இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வந்து அதை காமிச்சு நீங்கள் வந்து என்ட்ரி ஆகலாம் கோவா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டேஜில் செக் பண்ணோம் அது சொன்னாங்க வேக்சினேஷன் 2 doses ஆஃப் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணின்னு இருக்கோங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமா சொல்றேன் ஏன்னா பேக்ரவுண்ட் வைஸ் எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போ என்ன நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 minutes இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம டயர்ட் ஆனதுனால ஒரு ஜூஸ் கேட்டிருக்கேன் ஓகே மெயினாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் நிறைய எடுத்துக்கோங்க அப்புறமா சானிடைசர் எடுத்துக்கோங்க மெயினாக எஸ் வந்து பாதாம் பிஸ்தா லஸ்ஸி இருக்கு பாதாம் பாதாம் பையா தோ பாதாம் கோல்டு ठीक है दो हाँ हम वो इन ट्रेन ऐर पड़ो टाइम आई
இங்கே கோச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா S6 அலாட் ஆயிருக்கு. ஹலோ மிஸ் போனி, நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் போயிட்டு வரீங்களா? சரி, டாடா, ஓகே, பாய், என்ஜாய் யுவர் ஜர்னி. கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம், நாங்கள்லாம் ஓடி வந்துடுவோம் ட்ரெயின்லேயே. சரிங்க, ஓகே. இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலைங்க, இருங்க. இன்னைக்கு ஃபைனலி ஸ்டார்டிங், பாய். போங்க போங்க போங்க. 3:05 ஆயினா இருக்கு இப்போ, ஸோ 5 மினிட்ஸ் டிலே. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகும். நாங்கள் ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கோன்னா, கடன் வாங்கி ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம், செகண்ட் ஃப்ளோரில் வந்து. அதாவது இந்த அப்பர் சீட்டா, என்ன இது, அப்பர் சீட், அப்பர் சீட்டில் கடன் வாங்கி வந்து உட்காந்துருக்கோம். ஆமாம், ஏதோ சிப்ஸ் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த ட்ரெயினில் ஏதோ கிடைக்காதுன்னு நினச்சி கொஞ்சம் வாங்கி வந்து சாப்பிடுவேன். பட் நிறைய வந்துட்டே போயிட்டுருக்கு. ஆமாம், ரொம்ப ஐட்டம்ஸ் கிடைக்குது உங்களுக்கு, லைக் சமோசா, பேல்பூரி, டீ, காஃபி, தண்ணி. இப்போ டின்னர் மட்டும் இப்போ வந்து ஒருத்தர் ஆர்டர் எடுத்துன்னு போனாங்க, IRCTCலேருந்து வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணோம்? எக் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 9:30 அவங்க வந்து டின்னரை டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரெயினில். இப்போலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டு எக் பிரியாணி அப்புறமா சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நைஸ். ரொம்ப பசியில் இருக்கோம் ரெண்டு பேரும், ஒரு வேட்டையாடி வரோம். எங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்கிறதுலாம் கண்டுக்காதீங்க. ஆஃப்டர் 15 hours ஆஃப் ஜர்னி வி ரீச்ட் கோவா. எஸ், வி ஆர் இன் நடுதாவும். ஆமாம், அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30. அண்ட் இங்கத்துலேருந்து எந்த பிளேஸ் அது நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டேக்கு போனோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் இப்போ தான் ரீச் ஆயிருக்கு. ஸோ ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னா, ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. என்னன்னா, நாங்கள் ரெண்டு பேர் தூங்கல. கோவாக்கு வர எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு 30 to 45 minutes தூங்கியிருக்கோம், அவ்வளோதான். வர வழியில் வந்து அந்த என்ன ஃபால்ஸ், தூத் சாகர் ஃபால்ஸ், அதோட வியூ பார்த்தோம். அப்புறமா வர வழியில் எல்லாத்தையும் ட்ரெயினில் இருக்க எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க, ஆனால் நம்ம மட்டும் முழிச்சிட்டு அங்கேயும் இங்கே போயிட்டு போயிட்டு வந்து நின்றோம். ஆமாம். ஸோ இப்போ வந்து கோவாவில் கிளைமேட் எப்படி இருக்குன்னா, ஃபுல்லு ஃபாகாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறமா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் உங்களுக்கு அகைன் கண்டினியூ பண்ணுற வீடியோ, அப்படி இல்லைன்னா நேராக ஸ்டேக் போயிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாக தான். நம்ம ட்ரெயின் கிளம்பிச்சு, அண்ட் இட் இஸ் கோயிங் டு வாஸ்கோ.
எவ்வளோ ஃபாகாக இருக்குது பாருங்கள் கிளைமேட், செம்ம கிளைமேட்டாக இருக்குது. எல்லாரும் இந்த வாஸ்கோ ட்ரெயின்லேருந்து இருந்தவங்க தான். கோவா கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரீபெய்ட் டாக்ஸிஸ். ஸோ இங்கிறதுலேருந்து அதுதான் பார்க்கணும், அதுதான் ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. ஸோ நம்ம போய் அங்கே கேட்டு பார்த்தா தான் தெரியும். ஃபைனலி நாங்கள் வந்து ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆட்டோவில் எங்களுக்கு வந்து 100 rupees சார்ஜ் பண்ணாங்க இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு. கொலம் பீச், நாங்கள் ஸ்டே பண்ணுற ஸ்டே பேர் வந்து பார்த்திங்கனாக்கா தெரியுதா பார்த்தீங்கன்னா ஷிவ் சாய் ஹட்ஸ். இந்த பிளேஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஹட்ஸ் வந்து ஹில் மேலே இருக்க மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா பீச் வியூ இருக்குது உங்களுக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பிளேஸ். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து இப்படி வந்தீங்கனாக்கா இங்கே ரிசப்ஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. எல்லாமே நார்மல் ஹட்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ இருக்க ரூம் காமிக்கிறேன் பாருங்கள். வியூ மட்டும் செம்மையாக இருக்குங்க. தெரியும் இதுதான் நாங்கள் இருக்க ரூம் இப்போது, தெரியுதுங்களா? ஸோ ஸோ இது இதுக்கு ஆப்போசிட்டில் அங்கே தெரியுதா பாருங்கள் பீச் தெரியுதுங்களா? ஸோ பீச் வியூ செம்மையாக இருக்குங்க. மார்னிங் வியூ இங்கத்துலேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பீச் தெரியுதுங்களா?